ஜிஷா, என்னதான் நடந்தது? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஹோட்டல்ல வேலை செய்யறப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஓகே நம்மளோட இது வந்து லோவஸ்ட் பேஸ்மெண்ட் ஃப்ளோர். ஸோ எல்லாரும் சொன்னாங்க, ஓகே நீ இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாத, இந்த ஃப்ளோக்கு நீ போகாத, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹண்டட் ஆனதுன்னு. ஸோ போன ஃபர்ஸ்ட் டேவே வந்து கொஞ்சம் பயம் முடிச்சுட்டாங்க. ஸோ நானும் வந்து ஓகே, பட் நான் வாட் எவர் வி டேர் டு ஃபேஸ் அப்படின்னு நான் இருப்பேன். ஸோ சம் ஒரு 1 week போன பிறகு தே புட் மீ இன் நைட் ஷிஃப்ட். ஸோ நைட் ஷிஃப்ட்ல வந்து என்னாச்சுன்னா, எனக்கு ஒருத்தவங்க சீனியர் வந்து என்ன கைட் பண்ணாங்க. ஸோ எப்படி அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கைட் பண்ணாங்க. நான் வந்து ரெஸ்ட் டைம்ல வந்து நான் அவங்களை கேட்காமலே வந்து செகண்ட் ஃப்ளோக்கு போயிட்டேன். செகண்ட் ஃப்ளோர் வந்து இஸ் அ வெரி ஹண்டட் ஃப்ளோர், எனக்கு அப்ப தெரியாது. பட் அவங்க செகண்ட் ஃப்ளோர் வந்து பர்டிகுலரா சொல்லல, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த ஹோட்டல் நேம் ஆல்சோ. அப்ப நான் செகண்ட் ஃப்ளோக்கு போயிட்ட பிறகு இன் ஆக்சுவலி என்னோட ஒரு ஒரு கிள்ளிக்கோட தான் நான் போனேன். என் கிள்ளி கூட போயிட்டு நான் செகண்ட் ஃபுளோர் லிஃப்ட் எல்லாம் அவங்க கூட தான் வந்தேன். வென் என்டர் தட் ரூம் என்னோட கிள்ளி என் கூட இல்ல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வென் ஐம் கரெக்ட் கால் லைன் எதுவுமே இல்ல. ஸோ நான் திரும்பவும் இதுல வந்துட்டேன். வந்துட்டு என்னோட கிள்ளிக்கு சொன்னாங்க, நீ எங்க போன அப்படின்னு. என் கூட வந்த கிள்ளிக்கு வந்து என்னோட ஆபீஸ்ல தான் இருக்காங்க. அவங்க கேட்டாங்க, நீ எங்க போன? நான் சொன்னேன், இப்ப ரெண்டு பேரும் தானே செகண்ட் ஃப்ளோக்கு போனோம் அந்த டிஎபெக்ஸ் ரூமுக்கு, நீ தானே என் கூட வந்தேன். ஏய், டிஎபெக்ஸ் ரூம் தான் போவே கூடாது இந்த டைம்ல, நீ என்ன எவ்வளவு காசு கொடுத்துனாலும் நான் வந்திருக்க மாட்டேன். நீ என்ன அந்த ரூம் டிஎபெக்ஸ் லைக் ஆப்ரேட்டர் டெலிபோன் கால்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ற ஒரு ரூம்ஸ். ஸோ அப்பதான் அந்த இஸ்திரி சொன்னாங்க, அங்கெல்லாம் போகாத, ரொம்ப கொஞ்சம் ஹண்டட், அங்கெல்லாம் நம்ம பேர் நிறைய விஷயம் பாத்துருக்காங்க, ஸோ நீ அங்கெல்லாம் போவாத அப்படின்னு. டேபிள் வந்து பிசி மின்னுக்கு தான் இருக்கும். என் பின்னாடி நான் யாரும் இல்லை, ஒண்டி தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பின்னாடி வந்து யாரோ அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு நடந்துடுற மாதிரி இருந்து, ஷூ ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கிட்டு இங்கு நடந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து மனசுக்குள்ள சாமி மந்திரம் படிச்சு விட்டு சொல்லுன்றாய், ஒரு கூட வேற இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த பயம் இருக்காது. ஸோ அங்கிட்ட இங்கு நடந்த மாதிரி இருந்தது. அந்த நான் டிவி வந்து நான் கொஞ்சம் லோன்லியா இருந்தேன்னா ஐ ஓப்பன் த கார்ட்டூன் சேனல், ஸோ டாம் அண்ட் ஜெரி அந்த மாதிரி போட்டுக்குவேன். ஸோ கொஞ்சம் பயம் இதா இருக்கிறதுக்காக சடன்லி இந்த டிவி சேனல் சேஞ்ச் டு ESPN. ஸோ நான் திரும்பவும் என்னடா சேனல் மாதிரி மேபி ஏதோ சிஸ்டம் ஏதோ சொல்லிட்டு திரும்பவும் நான் கார்ட்டூன் சேனல் வைக்கிறேன், கோ டு ESPN. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ஒரு ஸ்டேப்லரோட இது வந்து அப்படியே என் பின்னாடி வந்து பறந்து போய் அந்த சீட் டேபிள்ல வந்து உழுந்துச்சு. ஆக்சுவலி நான் ஒண்டிதான் இருக்கேன் அந்த ஆபீஸ்ல. அண்ட் தென் ஆஃப்டர் தென் நான் வந்து சேரை நவுத்திட்டு கட்டிட்டேன். யாரு இந்த மாதிரி பண்றது சொல்லி இங்கிலீஷ்ல கொஞ்சம் கொஞ்சம் கத்திட்டேன். நான் ஏன் சொன்னோடனே அதுக்கு இன்னும் கோபமாச்சுன்னு தெரியல, அந்த சில்லி பாட்டில் வித் மூடியோட மொத்த மூடி வந்து என் மேல விழுந்துச்சு. அண்ட் தென் சில்லி பாட்டில் வந்து விழுந்தது, அது எங்க இருந்து வந்து விழுந்துன்னு தெரியல, சடன்லி அப்படியே என்ன கிராஸ் பண்ணி விழுந்துச்சு. அப்புறம் தென் நான் கத்திட்டே ஓடிட்டேன். தென் ஐ கோயிங் டு ரிசப்ஷன். அந்த பேஸ்மெண்ட் தாண்டி போனோம்னா கொஞ்சம் தூரம் எல்லாம் ஒரு ஒரு ட்ரோ மாதிரி இருக்கும், அதெல்லாம் பூந்து பூந்து தான் போனோம். நான் அப்படி பயத்துல ஓடிட்டேன் உள்ள போயிட்டு. அப்ப நான் சொல்றேன், இந்த மாதிரி நடந்துச்சுனால பேச முடியல, உண்மையிலேயே எனக்கு அடைச்சிருச்சு. ஏன்னா அதை நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் மேல வந்து உழுவுது, சேனல் மாறுறது எல்லாமே நான் பார்த்தது. அண்ட் தென் அதுதான் உண்மையிலேயே நான் வந்து அது ஃபீல் பண்ணது. எனக்கு பேய் நான் பார்த்தது இல்ல, பேய் வந்து இருக்குமா அது எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க உருவாங்க, அதெல்லாம் பார்த்தது இல்ல. பட் இந்த மாதிரி ஒரு அமானுஷம் எல்லாம் வந்து அதுங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்புறம்தான் தெரிஞ்சது, நான் உட்காந்துருந்த சேர் வந்து என்னோட சீனியர் பர்சன் வந்து அங்கே ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்துட்டாங்க. ஸோ ஆல்வேஸ் வாட்ச் ESPN சேனல், அவங்களுக்கு பந்துலாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆல்வேஸ் அவங்க நைட் ஷிஃப்ட் தான், அவங்க ஆல்வேஸ் வந்து அந்த சேனல் தான் பார்ப்பாங்களாம். ஸோ நான் ஒண்டி வேலை செஞ்சதும் அதுவும் அவங்க சேர்ல உட்காந்து வேலை செஞ்சதும் அவங்களுக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல. ஸோ ஸ்டேப்ல சாஃப்ட் பாட்டில் எல்லாமே பறந்தது அன்னைக்கு. ஸோ அதுல இருந்து நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் அங்கே வேலை செஞ்சேன், தென் நான் லெஃப்ட் ஆயிட்டேன். நம்மளுக்கு பேய் வந்து வந்து நான் பார்த்தேன் அது முகம் அப்படி இருந்தது, அதெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணல. பட் இந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு லைஃப் லாங் வரைக்கும் மறக்க முடியாது இருந்துச்சு. அது ஒரு விஷயம், இங்க ஒண்ணுமே இல்ல, அந்த இடம் எம்டியா இருக்கு, பட் அந்த இடத்துல இருந்து ஒரு திங்ஸ் வந்து நம்ம மேல உழுவுதுன்னா அதுக்கு வேலை கெட்டிங் ஷாக்.
அவங்களுக்கு அந்த சேர் வந்து ஒரு ஃபேவரட்டான சேரா இருக்கும். அவங்க அந்த இடத்துல உட்காந்து வேலை செஞ்சவங்க. சோ நம்ம போய் அதை உட்காந்துறப்ப அவங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. சோ இந்த இன்சிடென்ட் உண்மையில என்னால மறக்க முடியாது. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களை பத்தி பேசிருக்கீங்க, இன்னைக்கு வரலாம், உங்களை விசிட் பண்ணலாம். நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333. உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகாவியோ மர்ம தேசம்.